வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டேபிள் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட 29வது படமா எடுக்கப்பட்ட படமான தோர் லவ் அண்ட் தண்டர் படத்தோட பார்ட் 2 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் மார்வல் மூவிஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன பார்ட்ல கோர் காட்ஸ் எல்லாம் நெக்ரோஸ்வாடால பழி வாங்கணும்னு முடிவு பண்ணா, தோர் கார்டியன்ஸ்க்கு குட் பை சொல்லிட்டு லேடி சிஃபோ வந்து காப்பாத்துனா, எர்த்ல கோர் நியூ ஆஸ்கார்ட ஷேடோ மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றான். ஷேடோ மான்ஸ்டர்ஸோட வல்கேரி தோர் அண்ட் மைட்டி தோர் எல்லாம் சண்டை போடுறாங்க. தோர் பல வருஷங்களுக்கு அப்புறமா ஜேன மியால்னீரோட மைட்டி தோரா மீட் பண்றான். இதான் போன பார்ட்ல நடந்தது. சரி வாங்க, இப்ப நம்ம தோர் லவ் அண்ட் தண்டர் படத்தோட பார்ட் 2 கதை விளக்கத்தை பார்க்கலாம். வீட்டுக்குள்ள இருந்த பசங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிடுதுங்க. கோர் ஜெயில் மாதிரி உள்ள ஷேடோ மான்ஸ்டருக்குள்ள எல்லா பசங்களையுமே அடைச்சிட்டான். தோரன் மைட்டி தோர் அவனை தடுக்கிறதுக்குள்ள அவன் ஷேடோக்குள்ள பூந்து மறைஞ்சிட்டான். மைட்டி தோர் எர்த்த சுத்தி ரெண்டு வாட்டி தேடிட்டா, எர்த்தல பசங்களா இல்ல. தோரன் ஜெயின் 8 வருஷம் 7 மாசம் 6 நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்காங்க. தோர் என்ன விட்டுட்டு போறேன்னு கூட சொல்லாம லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டேன்னு சிரிச்சுட்டே சொல்ல, ஜெயின் நான் ஏன் போனேன்னு உனக்கு தெரியும் சொல்ல, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறாங்க. கிங் வல்கேரி தொலைஞ்சு போன பசங்களோட எல்லாரோட பேரையும் லிஸ்டா எடுத்துட்டு இருக்கா. அங்க கிராக் தோர் கிட்ட உன்னோட எக்ஸ் ஹேமரும் எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டும் ஒன்னா சுத்துறத பார்த்தா காண்டா இருக்கு இல்லன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கான். தோர் மியால் நீர ஜேன் தெரிந்து வர வைக்க ட்ரை பண்ண ஸ்ட்ராங் பிரேக்கர் தான் அவன்கிட்ட வருது. பசங்களாம் காணாம போனதால ஆஸ்கார்டியன்ஸ் தான் அப்செட்டா இருக்காங்க. வல்கேரியால மக்களை சமாளிக்க முடியல. அப்ப தோர் அவனோட மக்கள்கிட்ட வந்து பேசுறான். தோர் இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம ஒன்னா இருக்கணும்னு சொல்லி ஸ்பீச்ச குடுக்குறான். அப்ப மீக் போர்ட்ல எழுதுற சவுண்ட் அவனுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு மீக்க திட்டுறான். தோர் உடனே நான் பசங்களோட வரேன்னு சொல்லிட்டு பைஃப்ராஸ்டால கிளம்புறான். ஆனா பைஃப்ராஸ்ட் திருப்பி ஆஸ்கார்ட்குள்ளேயே தோரை தள்ளிட்டு தோரால பசங்க உள்ள இடத்துக்கு போக முடியல. தோர் ஜேன் வல்கேரி கிராக்லாம் அடுத்து என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த கோர் ஷேடோஸ் மூலமா டிராவல் பண்றான். ஷேடோஸால மான்ஸ்டர்ஸையும் கிரியேட் பண்றான். அதோட அவன்கிட்ட நெக்ரோஸ்வாடும் இருக்கு. நெக்ரோஸ்வாட்க்கு காட்ஸ கொல்ற அளவுக்கு பவர் இருக்கு. இருந்தாலும் அந்த நெக்ரோஸ்வாட் யார்கிட்ட இருக்கோ அவங்களை அந்த ஸ்வாடே கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி கொண்டுடும். திடீர்னு ஹெய்ம்டாலோட பையன் ஆஸ்ட்ரிட் தோரை கான்டாக்ட் பண்றான். ஆஸ்ட்ரீட் என்னோட பேரை நான் ஆக்சல்னு மாத்திக்கிட்டேன்னு சொல்றான். ஆக்சலுக்கு அவன் எங்க இருக்கான்னு கரெக்டா தெரியல. தோர் ஆக்சல்ட்ட ஃபோக்கஸ் பண்ணி அவனோட மேஜிக்கல் ஐஸை யூஸ் பண்ண சொல்றான். ஆக்சலும் அதை கரெக்டா பண்ண தோரோட விஷயம் பசங்க உள்ள இடத்துக்கு வந்துட்டு அங்க உள்ள பசங்க எல்லாருமே பயப்படுறாங்க. தோர் சீக்கிரமாவே நாங்க உங்களை வந்து காப்பாத்திடுவோம்னு சொல்லி எல்லாருக்கும் தைரியத்தை கொடுக்குறான். அந்த இடத்த நல்லா பார்த்த தோருக்கு பசங்களாம் எந்த இடத்துல இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சிட்டு பசங்களாம் பயந்து இருக்காங்க. தோர் சீக்கிரமா நாங்க வந்துடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பசங்களாம் இப்ப ஷேடோ ரலம்ல தான் இருக்காங்க. அங்க உள்ள டார்க்னஸ் பார்த்ததுமே தோர் அதை தெரிஞ்சுக்கிட்டான். ஷேடோ ரலம்ல கோர் கண்டிப்பா பவர்ஃபுல்லா தான் இருப்பான். அதோட அது ஒரு டிராப்பா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. தோர் கோரை தடுக்க ஒரு ஆர்மியை உருவாக்க ஆம்னிபொட்டன் சிட்டிக்கு போகலாம்னு முடிவு பண்றான். ஆம்னிபொட்டன் சிட்டி தான் பவர்ஃபுல்லான காட்ஸ் எல்லாம் ஒன்னா வாழ்ற இடம். தோர் அங்க போனா பல காட்ஸ் ஒன்னா சேர்த்து கோருக்கு எதிரா ஒரு டீமை உருவாக்கலாம்னு நினைக்கிறான். ஸ்ட்ராங் பிரேக்கர் லைட்டா அப்செட்டா நடந்துக்குது. அதனால அதோட பைஃப்ராஸ்ட்ல டிராவல் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. வல்கேரியோட ஃப்ளையிங் போர்ட்டல் ஹார்ஸ் வார் சாங்லயுமே இத்தனை பேர் போக முடியாது. ஜேன் ஸ்ட்ராங் பிரேக்கர் எனர்ஜியை ஒரு ஷிப்ல கான்டியூட்டா யூஸ் பண்ணி ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணலாம்னு சொல்றா. ஆஸ்கார்டியன்ஸ் வேகமா ஒரு ஷிப்பா டிராவல் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்றாங்க. ஜெயின் கோட்ஸ் கிராக் ஷிப்புக்கு முன்னாடி கட்ட சொல்றான். தோர் ஜெயின்ட முன்னாடி அவள்கிட்ட வியர்டா பேசினதுக்கு சாரி கேக்குறான். அப்புறம் தோர் நீயும் மியால்னீரும் எப்படி ஒன்னா சேர்ந்தீங்கன்னு கேட்க, ஜேன் மியால்னீர் என்ன கூப்பிட்டது என் காதுல விழுந்தது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண நான் ஆஸ்கார்ட்க்கு வந்தேன். அப்ப மியால்னீரோட பீசஸ் எல்லாம் க்ளோ ஆகி ஒன்னா சேர்ந்ததுன்னு சொல்றா. அப்படியே நைசா தோர் மியால்னீரை தூக்கி அவன் ஒர்த்தியான்னு செக் பண்ணிக்கிட்டான். அதை பார்த்த ஸ்ட்ராங் பிரேக்கருக்கு கொஞ்சம் காண்டா இருக்கு. மைட்டி தோர் பாத்ரூம்ல மியால்னீரை கீழே போட்டதும் ஜேனாவே மாறிட்டா. ஜேனோட சின்ன வயசுலயே அவங்க அம்மாவும் கேன்சரால இறந்துட்டாங்க. ஜேனோட அம்மா எலைன் ஃபாஸ்டர் என்ன நடந்தாலும் சண்டை போடாம விட்டுடாதன்னு சொன்னது ஜேனுக்கு ஞாபகம் வந்து ஜேன் மியால்னீரை திருப்பி அவளோட கையில எடுக்கிறா. கோவத்துல பாத்ரூமையும் உடைக்கிறா. அப்புறம் வல்கேரி வந்து ஏமா சிங்கம் உடைச்சேன்னு கேட்க,
ஜேன் நான் சரியாகிற மாதிரி தெரியல நான் வரணுமான்னு கேக்குறா. வல்கேரி நீ இப்ப ஒரு தோர், நீ ஒரு வைக்கிங், நீ பேட்டில் தான் சாகணும், அப்பதான் நீ வால்ஹாலாக்கு போக முடியும், அதான் என்னோட பிளானும். நான் சண்டை போடுறத மிஸ் பண்றேன், என்னோட சிஸ்டர்ஸையும் மிஸ் பண்றேன், அதனாலயாவது நீ என் கூட வரணும்னு சொல்றா. அதனால மைட்டி தோருமே போகலாம்னு முடிவு பண்ணிட்டா. தோர் ஆஸ்கார்டியன்ஸ் டே நாங்க பசங்களோட திருப்பி வரோம், அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விருந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றான். கோட்ஸ் அந்த போட்டை இழுக்க ஸ்ட்ராங் பிரேக்கர் பைஃப்ராஸ்ட் எனர்ஜியால அவங்க டிராவல் பண்ண வழியை கிரியேட் பண்ணுது. நாலு பேரும் வேகமா ஆம்னிபோட்டன் சிட்டிக்கு வந்து சேர்றாங்க. அந்த சிட்டியில நடந்து போறப்ப தோரன் ஜேன் நல்லா பேசிக்கிறாங்க. அப்புறம் ஜேன் இந்த சிட்டியை சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்ப வல்கேரி வந்து தோர்ட்ட என்னப்பா அவளுக்காக ஃபீல் பண்ற போலன்னு கேட்டு கிண்டல் பண்ண, தோரும் அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நல்லா மழுப்புறான். ஆக்சல் தோரோட கதைகளை பசங்களுக்கு சொல்லி பசங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறான். ஆக்சல் தோர் ஹெலாவை டிஃபீட் பண்ணா நட்சத்திரத்துல இருந்து ஸ்ட்ராங் பிரேக்கரை உருவாக்குனான். ஸ்ட்ராங் பிரேக்கரால தேனோஸோட தலையை வெட்டுனான்லாம் சொல்றான். அப்ப கோர் அங்க வந்து பசங்களை பயமுறுத்துறான். கோர் உங்களுக்கு தலையை வெட்டுற கதை தான் பிடிக்குமான்னு சொல்லிட்டு பாம்பு மாதிரி உள்ள ஒரு டார்க் மான்ஸ்டரை வர வச்சு அதோட தலையை உடைச்சு பசங்களை பயப்பட வைக்கிறான். கோர் அங்க உள்ள ஒரு பொண்ணை பார்த்து, ஒன்ன மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை தெரியும், அவ தைரியமானவ, புத்திசாலி, ஜாலியானவ, அவளுக்கு வரைய ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்றான். அப்புறம் கோர் பசங்கள்ட்ட காட்ஸ்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களா இப்ப எங்கன்னு கேட்க, ஆக்சல் தோர் இங்க வந்துட்டு இருக்கான்னு சொல்ல, கோர் அதுக்கு தான் நானும் வெயிட் பண்றேன்னு சொல்றான். ஆம்னிபோட்டன்ட் சிட்டிக்குள்ள இன்வைட் பண்ணப்பட்டவங்க மட்டும்தான் வரணும், அதனால எல்லாரும் மாறு வேஷத்துல உள்ள போலான்னு முடிவு பண்றாங்க. வல்கேரி எமோஷன் கார்ட்ஸோட துணியெல்லாம் ஆட்டைய போட்டு வந்துட்டா. அந்த துணியெல்லாம் போட்டுக்கிட்டு நாலு பேரும் உள்ள போறாங்க. இவங்க வந்திருக்க இடம் தான் கோல்டன் டெம்பிள். யூனிவர்ஸோட கிரியேட்டர் லெவல் கார்ட்ஸ் எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. அந்த இடத்துல எக்கச்சக்க கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல க்ரோனன் கார்ட் நீனி அவ த நோனி கூட இருக்கான். தோர் ஜெயின் அங்க ஒரு சேர புடிச்சு உட்காந்துட்டாங்க. எல்லா கார்ட்ஸும் ஜூஸ் ஜூஸ்னு ஆரவாரத்தோட கத்த அந்த இடத்துக்கு பயங்கரமான மின்னலோட ஜூஸ் என்ட்ரி கொடுக்கறான். தோர் ஜூஸோட மிகப்பெரிய ஃபேன் எல்லாம் சொல்றான். ஜூஸ் காட் ஆஃப் லைட்னிங், தோர் காட் ஆஃப் தண்டர், இதனாலேயே தோர் ஜூஸ் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா நினைக்கிறான். ஜூஸ் அவனோட வெப்பன் தண்டர் போல்ட்டால பயங்கரமான வித்தெல்லாம் காட்டுறான். ஜூஸ் மத்த கார்ட்ஸ் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அதிகமா இருக்கு, இந்த வருஷத்துக்கான பார்ட்டியை எங்க வைக்கணும்னு டிசைட் பண்ணணும்னு சொல்றான். தோர் ஜேன் அண்ட் வல்கேரிக்கெல்லாம் இவன் பெரிய கார்ட்னு இவனை தேடி வந்தா இவன் என்னடா பேசிட்டு இருக்கான்ற மாதிரி தான் இருக்கு. வல்கேரி ஜூஸ் யூஸ் ஆவானு தெரியல, ஆனா அவன் தண்டர் போல்ட் யூஸ் ஆகும், அதை தூக்கி இல்லான ஒரு பிளானை சொல்ல தோர் நானே ஜூஸ்ட பேசுறேன்னு சொல்றான். ஆனா ஜூஸே எவன்டா கூட்டத்துல பேசுறதுன்னு கேட்டு தோரை கண்டுபிடிச்சிட்டான். தோர் அப்ப பேச வர ஜூஸ் எனக்கு நீ பேசுறது கேட்கலன்னு சொல்லி தோரை ஸ்டேஜுக்கு வந்து பேச சொல்றான். தோர் ஸ்டேஜுக்கு வந்து யூனிவர்ஸோட கார்ட்ஸ் கிட்ட கோர்னு ஒருத்தன் கார்ட்ஸ் எல்லாம் தேடி தேடி கொண்டுட்டு இருக்கான், அவனை தடுக்க உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும்னு சொல்லி கேக்குறான். ஜூஸ் அவன் சின்ன சின்ன கார்ட்ஸ கொண்டு இருக்கான், அவ்வளவுதான் நீ போய் உக்காருன்னு சொல்றான். தோர் ஜூஸ் நிறைவேற்றும் காட் புச்சர் இட்டர்னிட்ட போனா அவனோட ஆசை எல்லா கடவுளையுமே கொல்றதா தான் இருக்கும். தோர் அவனை நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல அதுக்கும் ஜூஸ் அலோ பண்ண மாட்டான். கேட்டா காட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இடம் தெரியும், நீ அவன்கிட்ட போய் மாட்டனா அவனுக்கும் இந்த இடம் தெரிஞ்சிடும் சொல்றான். தோர் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தோர் காட்ஸ் எல்லாம் பொழந்து கட்டுறான். மைட்டி தோர், கிராக், வல்கேரி எல்லாருமே காட்ஸ பயங்கரமா அடிச்சு போடுறாங்க. ஜூஸ் அதை பார்த்துட்டு தண்டர் போல்ட்ட கிராக் மேல சொருகிட்டான். கிராக் தூள் தூளா அங்கேயே விழுந்து இறந்துட்டான். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்ததை பார்த்து பயங்கரமா கடுப்பான தோர் ஜூஸ் வீசின தண்டர் போல்ட்ட புடிச்சு அதை ஜூஸோட உடம்புலயே சொருகிட்டான். ஜூஸும் அங்கேயே விழுந்துட்டான். அவனோட கதையும் முடியுது. அதை பார்த்த கடவுள்கள் எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. தோர் கிராகோட பீசஸ்ட வந்து அழும்போது கிராக் பேசுறான்.
அப்புறம் பார்த்தா கிராகோட மூஞ்சிக்கு மட்டும் உயிர் இருக்கு, குரோனன்ஸ்க்கு மூஞ்சில மட்டும் தான் உயிர் இருக்கும் போல. தோர் ஜெயின் கோட்ஸ கிராகோ கூப்பிட சொல்லிட்டு வல்கேரிட்ட கிராகோ கொடுத்து கிராக பாத்துக்க சொல்லிட்டு தோர் காட்ஸ் எல்லாம் பயங்கரமா போட்டு தள்ளிட்டே இருக்கான். வல்கேரி கிராக அவளோட பின்மண்டையில வச்சு முடியால நல்லா கட்டிக்கிட்டு அவளும் காட்ஸ போட்டு தள்ளுறா. பலவாட்டி ட்ரை பண்ணி கிராகும் பக்காவா விசில் அடிக்க கோட்ஸ் கண்ணாடியை உடைச்சிட்டு தாறுமாறா உள்ள வருதுங்க. வல்கேரி ஜூஸோட தண்டர் போல்ட்டை எடுத்துக்கிட்டா எல்லாரும் போட்ல ஏறி ஆம்னிபோட்டன் சிட்டியை விட்டு கிளம்புறாங்க. இதோட தோர் லெவன் தண்டர் படத்தோட பார்ட் டூ கதை விளக்கம் முடியுது. இந்த படத்தோட கண்டினியூஷன் ஸ்டோரிய பார்ட் த்ரீ வீடியோல சொல்றேன், அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா. பாய் பாய்.